சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஜெய் ராதே கிருஷ்ணா சப்த கோட்டி மகா மந்திராக சித்த விப்ரம காரகாக ஏக ஏவ பரோமந்திரஹா ராமயுத் அக்ஷரத்வயம் என்பது மனுஸ்மிருதி வச்சனம் ஏழு கோடி மந்திரங்கள் உள்ளன அவைகளில் மிக சிரேஷ்டமானது தான் ராமா என்ற இரண்டு அக்ஷர மந்திரம் ஏக ஏவ பரோமந்திரா ராமயுத் அக்ஷரத்வயம் ராம மந்திரத்தினுடைய மகிமையை உணர்ந்து தனக்கு எப்போது குருமுகமாக உபதேசம் ஆகும் என்று எதிர்பார்த்திருந்தார் தியாகராஜர் அதற்குள் அண்ணா ஜப்பேசன் பஞ்சாயத்துக்காரரை வரவழைத்து வீடு சொத்துக்களை பிரிக்க ஏற்பாடு செய்தார் தியாகராஜர் எதுவுமே பேசாமல் இருந்தபோதும் அவன்தான் பிரிவினைக்கு ஆசைப்பட்டான் என்று வதந்தியும் கிளம்பியது இதை கேட்ட தியாகராஜர் கண்ணீர் மல்க ராமனிடம் கேட்டார் வேத ஈ பவம் வேறு ஜேசி நந்து நாது பை என்று பாடினார் பிரபு நானா சொத்தை பிரித்து தரச்சொன்னே என் மீது பழி சுமத்துகிறார்களே நியாயமா பாக பிரிவினையில் ராம விகிரகம் பூஜா பாத்திரங்கள் அனைத்தும் தியாகராஜனிடம் வந்து அடைந்தன தியாகராஜனுக்கு மிக்க மகிழ்ச்சி தாசர்களுக்கு சீதாபதி தான் தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி என்றார் சமர்த்த ஆராதனை விமர்சையாக நடந்தது ஒரு நாள் வந்து தியாகராஜன் யார் என்று விசாரிக்க அடியனைத்தான் அப்படி கூப்பிடுவார்கள் என்று பதில் சொல்லி அவரை வணங்கி உபச்சரித்தார் அவரும் ராம சந்நிதியில் தியாகராஜருக்கு தாரக மந்திர உபதேசம் செய்வித்தார் அமிர்தம் போல செவியில் புகுந்த தாரக நாமம் உள்ளே புகுந்து அந்தரங்கமெல்லாம் பாவனமாக்கியது அங்கமெல்லாம் பரவசமானது அதை உச்சரித்து பிரம்மானந்தம் அடைந்த தியாகராஜர் இந்த சௌக்கியமணி நேய ஜெப்ப ஜாலா எந்தோ ஏமோ எவரிக்கு தெலுசுனோ என்று காப்பீராக கீர்த்தனையை பாடினார் தொண்ணூத்தாறு கோடி ராமநாம ஜபம் செய்தால் ராம தரிசனம் கிடைக்கும் என்பது புராண வச்சனம் பரமாத்மா ராமச்சந்திர மூர்த்திக்கோ பக்தனை பார்க்க ஆர்வம் ஒரு கோடி ஜபம் ஆனவுடனேயே ஒரு மாலை வேளையில் லக்ஷ்மணனுடன் சேர்ந்து பால பருவத்தினராய் திருவையாற்றிலேயே தரிசனம் தந்தார் சுவாமிகளும் மின்னல் போன்ற அந்த காட்சியைக் கண்டு விஸ்வாமித்திர முனிவருடன் சென்ற சகோதரர்களை தரிசித்த விவரங்களை ஏலா நீ தயராது என்ற பாடலில் தெரிவிக்கிறார் இந்த பாட்டை பல்லவியிலிருந்து பாடும் வழக்கம் கிடையாது பாலா கனகமய சேலா என்றுதான் தொடங்குவார்கள் காரணம் ராமபிதானை தரிசித்து எப்படி பாடினாரோ அதே முறையில் தான் இன்றும் பாடுகிறார்கள் மறைந்தவுடன் ஏல நீ தயராது என்று பிரார்த்திக்கிறார் மேலுகோவையா அம்மேலு சீதா மேலேன சீதாசமேதன் பாக்யமா என்று காலையில் சுப்பிரபாத பாடலுடன் ஆரம்பிப்பார் பூஜை வேளையில் எவர நிர்ணயம் சேரிரா நின் எட்ல ஆராதின் சேரிரா நரவரா துளசி தளமுலச்சே இப்படி பாடல்களை பாடி சோடசோ உபசாரங்கள் செய்யும் வேளையில் உபச்சாரமுழனு உரகராஜ சேனா என்று பாடுவார் நைவேத்தியம் தாம்பூலம் சமர்ப்பித்து பிரார்த்தனை பாடல்களாக நிறைய கிருத்திகள் உள்ளன ராமச்சந்திரா நீ தயா ராம நன்னு புரோவரா இங்கிலும் சதா ராம வாழ்ந்து வருகிறார் சத்குரு ஸ்ரீ தியாகராஜன் அவர் பக்தியை உலகறியச் செய்ய ஆசை கொண்டான் ராமமூர்த்தி அந்த லீலையை நாளை தொடர்வோம் ராதே